ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகினர்ஸுக்கான சாப்டரில் ட்ரேடிங் டெர்மினல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த மாதிரி அந்த ஸ்டாக்கை பை செல் பண்ணலாம், நமக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் ரிப்பீட்டடாக ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம வந்து ட்ரேடிங் டெர்மினல் ஆஃபீஸில் போய் எந்த டீலர்கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அந்த கம்பெனி ஸ்டாக் புரோக்கர் ஆஃபீஸில் போய் டீலர் மூலியமாக பை செல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இருந்த இடத்துல இருந்தே அந்த டீலர் காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க ஸ்டாக் புரோக்கர்ஸ், டீலிங் டெர்மினல் நம்பர், அங்கே கால் பண்ணி நம்ம பை செல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். மூணாவது, நம்மளோட மொபைல்லையோ இல்லை நம்ம லேப்டாப்லேயோ பர்சனல் கம்ப்யூட்டர்லேயோ நம்ம வந்து பை செல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம மூணாவது ஆப்ஷன் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ லேப்டாப்லேயோ இல்லை நம்ம மொபைல்லையோ வந்து எப்படி ஆர்டர் போடலாம், ஸோ அப்படி போடுறது மூலியமாக நமக்கு என்ன பெனிஃபிட்டு, ப்ளஸ் ஒரு ஸ்டாக்கை பற்றி ட்ரேடிங் டெர்மினலை வச்சு நம்ம எப்படி அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் கூடுதல் தகவலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடுறீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட பெட்டர் ப்ரோக்ரேஜ் ஃபர்மாக தேடிட்டுருக்கீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்ரேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும், நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லாகின் ப்ராசஸ்னால் என்ன. நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இமெயிலில் வந்துடும், இதான் உங்கள் யூசர் ஐடி, இதான் உங்கள் பாஸ்வேர்டு அப்படின்னு. நம்ம பேங்கிங்லலாம் இப்படி நெட் பேங்கிங் நெட் ஆக்டிவேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். ஸோ நமக்குன்னு கொடுத்துருக்குற அந்த யூசர் ஐடியை வச்சு எந்த கம்பெனியில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்க அந்த சாஃப்ட்வேரை மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த யூசர் ஐடியை போட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, பேன் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும், அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து ஃப்யூச்சரில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் லாகின் பாஸ்வேர்டும் அந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து அலைஸ் ப்ளூ கம்பெனியோட ஆன்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டெமோ ஐடி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐடியை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ லாகின் ஐடி இது தான். ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுறதுக்கு நாம் அந்த சாஃப்ட்வேர் நம்மளோட டெஸ்க்டாப்லேயோ மொபைலையோ வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட கிளைண்ட் ஐடி போட்டுடுறோம். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஏற்கனவே கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம். இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ்லாம் நமக்கு தான் மேக்ஸிமம் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து கரெக்டாக இது வந்து கொடுக்குறாங்க. நம்மளோடத வந்து வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய வெப் பேஸ்டோ இல்லை மொபைல் பேஸ்டோ அந்த லாகின் வந்து சாப்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நாம் வந்து நம்ம என்னென்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் நமக்கு வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என்எஸ்சி சைட்டில் போயிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து மோஸ்ட் நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் தெரியலன்னா நம்ம ஜஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஸ்டாக் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு என்னென்ன இன்றைக்கி டாப் கெய்னர்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கு ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றியும் நம்ம வந்து எப்படி இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த ஸ்கிரிப்டோட நேமு, காலையில் இருந்து அதாவது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிற ப்ரைஸ் என்ன, எத்தனை பேர் இந்த ப்ரைஸில் வாங்க ரெடியாக இருக்காங்க, பிட் குவான்டிட்டி, பிட் ரேட்டு,
எத்தனை பேர் இந்த ப்ரைஸில் கேட்குறாங்க? 193 ரூபா 15 பைசாக்கு 6935 பேர் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அடுத்தது வந்து இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்ன, ஹை இன்னைக்கு டே ஹை என்ன, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸு, வால்யூமு, எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும். இன்னைக்கு நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நெட் சேஞ்ச் ப்ரைஸ் என்ன எல்லாமே இதில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம வந்து நம்ம பை செல் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து லாகின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மார்க்கெட் வாட்ச், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த ஸ்கிரிப்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட் வாட்ச். ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனி இந்த ஆண்டில் வந்து F6 வந்து ஃபார் மார்க்கெட் வாட்ச். ஸோ இது வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆண்ட் சாஃப்ட்வேருக்கு வந்து மார்க்கெட் வாட்ச் வந்து F6. இந்த F6-ஐ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ பையர்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஹிண்டால்கோ, இப்போ நான் வந்து அதிகமாக இருக்கிற எஸ் பேங்க்குக்கு போகிறேன். எஸ் பேங்க்ல வந்து 14 பையர்ஸ் வந்து 5200 கிட்டத்தட்ட இந்த மாதிரி பையர்ஸ் குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டிக்கு ரெடியாக வாங்க ரெடியாக இருக்காங்க, ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே பையர்ஸ் அதிகமாக இவ்வளோ பேர் இருக்காங்க, டோட்டல் பையர்ஸ் பாருங்கள் இவ்வளோ பேர், அப்போ செல்லர்ஸ். ஸோ எப்பொழுதுமே வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஓகே பை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக அந்த லிமிட்ல வந்து யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஐடியாஸ், பேசிக் ஐடியாஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்கிரிப்டோட ஓப்பன் ஹை க்ளோஸு, இயர் ஹை, இயர் லோவு எல்லாமே உங்களுக்கு இந்த மார்க்கெட் வாட்ச்ல கிளீனாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 195 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு, சாரி 193 ரூபாய் இருக்குது கரண்ட் ப்ரைஸு, 192 ரூபாய் வருமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். இல்லை லாஸ்ட் 5 வந்து எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, என்ன ப்ரைஸில் இருக்காங்க நீங்கள் காட்டிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பை ப்ரைஸ் வந்து 192.90 தான், அதே மாதிரி பெஸ்ட்டு செல் ப்ரைஸ் வந்து 193.45 தான். ஸோ அப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயஸ்ட்டாக வந்து கிடைக்கிற ப்ரைஸே வந்து 193.20 தான் அப்படின்றதெல்லாம் மெயின் வந்து நீங்க இந்த பை அண்ட் செல்ல பாத்துக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் வாட்ச்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பையிங் அ ஸ்டாக் த்ரூ த ட்ரேடிங் டெர்மினல். நீங்க எப்படி இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவீங்க அப்படின்னா, இது மொபைல்லையோ ட்ரேடிங் டெர்மினல்லையோ F1 அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பையிங் வந்துடும். ஸோ இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச், எந்த எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சியா, பிஎஸ்சியா, எம்சிஎக்ஸா, என்எஸ்சிஎஃப்என்டோவா, இந்த எக்ஸ்சேஞ்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்விட்டி, அதுக்கப்புறமா வந்து என்ன ஸ்டாக், எஸ் பேங்க்கா இல்லை எந்த ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எஸ் பேங்க்கை நான் பை பண்ண போகிறேன், மற்றபடி எல்லாமே வந்து டீஃபால்ட்டாக செட் ஆகி தான் இருக்கும். இதில் நீங்கள் ப்ராடக்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஎன்சி, எம்ஐஎஸ், இது ஒரு சில கம்பெனியில் 4 ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா சிஎன்சி, எம்ஐஎஸ், நார்மல்னு இருக்கும். ஸோ சிஎன்சி அப்படின்னா கேஷ் அண்ட் கேரி, நம்ம இருக்கிற கேஷில் நம்ம வாங்க போகிறோம், நம்ம வந்து அதை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்குகிறோன்னா அதை பற்றி நம்ம வரி பண்ணவே தேவையில்ல, நமக்கு அது வந்து லாங் டேர்ம், நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், நம்ம பொசிஷன் எதுவுமே கட் ஆகாது. எம்ஐஎஸ் அப்படிங்கிறது மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். ஸோ சிஎன்சிங்கிறது நம்ம இருக்கிற கேஷ்லாம் ஆர்டர் போடுவோம், எம்ஐஎஸ்ங்கிறது நம்ம இருக்கிற கேஷுக்கு மேலே கம்பெனியில் நமக்கு இன்ட்ராடே லிமிட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் பை செல் பண்ணுவோம். ஸோ எம்ஐஎஸ்ல நம்ம ஆர்டர் போட்டோன்னா நம்மள்ட்ட இருக்கிற மார்ஜினுக்கு மேலே எக்ஸஸாக கம்பெனிலேருந்து நம்ம டியூவில் வாங்கும்போது 3:00 to 3:30 இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்குள்ள நம்ம பொசிஷனை கட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து ஸ்டாக் புரோக்கரால கட் பண்ணிடுவாங்க. நார்மல் அப்படிங்கிறது இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து நார்மலாக ஆர்டர் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்போஷர்ஸ் எதுவுமே வாங்காமல் ஆர்டர் போடுறது தான் நார்மல். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா எம்ஐஎஸ் அப்படிங்கிறது இந்த எம்ஐஎஸ், சிஎன்சிங்கிறது அதே மாதிரி வந்து சிஎன்சியில் நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம சேம் டேல ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது, சேம் டேலேயும் நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் ஏறும் போதும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போதும் நாளைக்கு, நாளை மறுநாள், 1 week, 1 month கழிச்சு கூட நம்ம விற்றுக்கலாம். ஸோ சேஃபாக ஆர்டர் போடுறது அப்படிங்கிறது சிஎன்சி தான், கேரி பண்ணுறது தான். நம்ம எம்ஐஎஸ்ல சிஎன்சியில் போட்டுட்டு
நம்ம அதை விற்றா கூட பிரச்சனை இல்லை. பட் எம்ஐஎஸ்ல நம்ம எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்போஷர் வாங்கி நம்ம எம்ஐஎஸ்ல ஆர்டர் போடும்போது, சப்போஸ் நாம் வந்து அந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு, இறங்கிடுச்சு அந்த ப்ரைஸ் அப்படின்னா, நம்ம அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, நம்ம வந்து டீலர்கிட்ட கால் பண்ணியோ இல்லை நம்ம வந்து ட்ரேடிங் கன்ஃபர்மேஷனில் போய் எம்ஐஎஸ்னு இருக்கிற ஆர்டர் சிஎன்சின்னு மாற்றணும். அப்படி இல்லைன்னா அந்த பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட். அடுத்தது ஆர்டர் டைப். ஆர்டர் டைப்பில் பார்த்தீங்கன்னா லிமிட், மார்க்கெட், ஸ்டாப்லாஸ் மார்க்கெட்னு இருக்கும். ஸோ லிமிட் அப்படின்னா நம்ம எந்த ப்ரைஸில் நமக்கு வேணுமோ, இப்போ 193 ரூபாய்க்கு வேணும்னா 193 ரூபான்னு போட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா, எப்போ அந்த எஸ் பேங்க்கு 193 ரூபாய்க்கு வருதோ அப்போ பை ஆகும். அதே நம்ம மார்க்கெட்டில் போட்டோம் அப்படின்னா கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ, இப்போ நம்ம 193.45 இருக்குது, நம்ம 193.45 போடுறோம், டக்குன்னு வந்து 50, 55 ஏறிடுது அப்படின்னா கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸில் நமக்கு அந்த ப்ரைஸ் வந்து அந்த ஸ்டாக் வந்து கிடச்சிடும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படின்னா எஸ்எல் அப்படிங்கிறது நம்ம வந்து எவ்வளோ மார்க்கெட் வந்து நம்ம பல தடவை பேசியிருக்கோம், குளோபலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு நிகழ்வுகளும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஷேர் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். ஒரு ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் இந்த இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ நான் வந்து கேல்குலேட்டடாக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க, இவ்வளோ ரூபா இவ்வளோ தூரம் போச்சுட்டு அது கீழே இன்னும் இறங்கிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ எஸ் பேங்க்குக்கு அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு போட்டு அந்த ப்ரைஸ் போட்டு சப்மிட் கொடுத்தேன்னா, அந்த ப்ரைஸ் இப்போ நான் 193 ரூபாய்க்கு பை பண்ணுறேன், 191 ரூபாலேருந்து 190 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா என்னோட ஆர்டர் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகட்டும் அப்படின்னா, நான் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும் ட்ரிகர் ப்ரைஸும் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். அதே ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னா நெக்ஸ்ட்டு நான் ட்ரிகர் ப்ரைஸில் 193 கொடுத்துட்டா போதும், எப்போ 193 அந்த ப்ரைஸ் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரிகர் ஆகி என்னோட ரிஸ்க்கு வந்து கம்மியாக்கப்படும். ஸோ அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நாம் இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னா எஸ் பேங்க் போட்டுட்டு என்ன ஆர்டர் எம்ஐஎஸ்ஆ சிஎன்சியான்னு கொடுத்துட்டு லிமிட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம், இல்லை மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டியோ ப்ரைஸ் போட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நம்ம ஆர்டர் போட்ட ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில் போட்டிருந்தோம்னா மார்க்கெட்டில் கிடச்சிடும். சப்போஸ் நம்ம போட்ட ஆர்டர் வந்து இன்னும் ப்ரைஸ் வரலைன்னா அது பெண்டிங்கில் இருக்கும். ஸோ நம்ம போட்ட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது தான் அடுத்தது. அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்டர் புக் அப்புறம் ட்ரேட் புக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் பெண்டிங் ஆர்டர் செக் பண்ணுறதுக்கு F3. இந்த கம்பெனியில் F3 மேக்ஸிமம் எல்லா டெர்மினலையுமே F3 தான் இருக்கும். F3 அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சி இப்போ நான் வந்து போட்ட ஆர்டர் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு, இப்போ நான் போட்ட ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெமோ லிமிட் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு வருது. அதே நீங்கள் போட்ட ஆர்டர் வந்து ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது, உங்கள் போட்ட ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா பெண்டிங்னு இருக்கும். இல்லை நீங்கள் போட்ட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆர்டர் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் பை பண்ணிட்டீங்க, பெண்டிங்கில் இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸோ கன்ஃபார்மாக பை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் F8 ட்ரேட் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்எஸ்சி செக்மெண்ட்டில் எஸ் பேங்க்கை இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே வியூ ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் புக் அண்ட் ட்ரேட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, நாம் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்குது, 50 வந்து 78 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது, 10,685 ரூபா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகே, இப்போ பிட் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் F6 நம்ம அழுத்தினோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இங்கே தெரியுது பாருங்க. ஸோ 192 ரூபா 95 பைசாக்கு இத்தனை பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க, இதுதான் வந்து பிட் ப்ரைஸு. ஸோ அதே மாதிரி வந்து ஆஸ்க் யார் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ நான் வந்து வாங்குறேன்னா
விற்கிறவங்கள்ட்ட நான் விலை கேட்பேன். ஸோ அப்போ நான் வந்து எனக்கு வேணும்னா நான் பையிங்கில் போடுவேன்ல, 192 ரூபாய்க்கு எனக்கு இத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ நான் இத்தனை ரேட்டுக்கு கேட்குறேன். ஸோ விற்கிறவங்க ரெடியாக இருந்தால் தான் என்னால் பை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பிட் ப்ரைஸ் அப்புறம் ஆஸ்க் ப்ரைஸை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரெண்டு, இப்போ நான் 193 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட்டுக்கு யாராவது கொடுக்க ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பையிங் பண்ணுவோம். இல்லைனா நமக்கு வர கால்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை நம்ம வந்து சார்ட்டை பேஸ் பண்ணியோ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ரைஸில் இந்த ரேட்டு வந்ததுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ட்ரேடிங் டெர்மினலை, இப்போ நான் பார்த்தது நம்ம பார்த்துருக்கிறது ஜஸ்ட் 5 பேசிக் விஷயங்கள் தான். ட்ரேடிங் டெர்மினலை எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ஆர்டர் போடணும், ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அதுக்கப்புறமா நம்மளோட அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா எப்படி பார்க்கணும், ட்ரேட் புக்கில் போய் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எப்படி பார்க்கணும், இதெல்லாம் தான் பார்த்தோம். பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் தெரியாத மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இதனால் பலனடையும். நான் இப்போ இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கமெண்ட்லேயோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை வந்து அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ.